பேசிக்கே அவர் 1 BHK எல்லாம் கட்டணும் அப்படின்னா எவ்வளோ ஆகும்? 18 லட்சம் சார். அதாவது வந்து லேண்டு ப்ளஸ் கன்சல்டிங் ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன். ஆமாங்க, 18 லட்சம் இருந்தால் போதுங்க. கிரை செலவோடு சேர்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு டோட்டலாகவே முடிச்சிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி எல்லாமே 18 லட்சம் இருந்துச்சு அப்படின்னா லேண்டோட இடத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து பண்ணிடலாம். ஓவரால் மொத்தத்துக்கே பார்த்திங்க அப்படின்னா 18 லட்சம் தான். உங்களால் நம்ப முடியாதுன்னு தெரியல, வெறும் 18 லட்சம் ரூபாய்க்கு இடத்தோட தனி வீடு கொடுத்துட்டு இருக்காங்க. எங்கிட்டு தானே கேட்குறீங்க, கோயம்புத்தூர் டு அவினாசி போகக்கூடிய நேஷனல் ஹைவேல கருமத்தம்பட்டிக்கு பக்கத்தில் தான் இந்த சைட் இருக்குது. ஸோ இந்த சைட்டில் நீங்கள் ஒரு வீடு கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 8000 to 12000 வரையும் வாடகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெயினில் இருக்கக்கூடிய இந்த சைட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இந்த சைட் பக்கத்தில் என்னென்ன இருக்குது, ஸோ இந்த சைட்டுக்குள்ளே என்னென்ன அம்யூனிஸ் கொடுத்துருக்காங்க, இதை பற்றின முழுமையான விபரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனலேருந்து. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டாங்க. சார் கிட்டே நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹாய் சார். ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்ன, எங்கே இருக்குது? வணக்கம், என்னோட பேர் செல்வகுமாருங்க. ஓகே, உங்கள் ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா குளோபல் சிட்டி. குளோபல் சிட்டி எங்கே அப்படின்னா காடுவெட்டிப்பாளையம, அதாவது வந்துட்டு கருமத்தம்பட்டி டு அன்னூர் ஹைவே இல்லைங்க, காடுவெட்டிப்பாளையம் ஜங்ஷன். அதாவது வந்துட்டு சென்ட்ரல் பிளேஸ் வருங்க, கருமத்தம்பட்டியிலேருந்து கரெக்டாக 8 கிலோமீட்டர் வருங்க நம்ம ப்ராஜெக்ட்டுக்குங்க. அதே மாதிரி அன்னூர்லேருந்து 7 கிலோமீட்டர், கருவலூர்லேருந்து 7 கிலோமீட்டருங்க, கேஎம்சிஹெச் அதாவது வந்து சத்தி மெயின் ரோட்டில் இருந்து 14 கிலோமீட்டர் வருங்க சார். பார்க்கும்போது கரெக்டாக காடுவெட்டிப்பாளையத்தில் தான் ஜங்ஷனில் லொக்கேட் ஆகிருக்கு. பார்க்கும்போது ஸோ அன்னூராக இருக்கட்டும் இல்லை கருமத்தம்பட்டி ரெண்டுக்கு சென்ட்ரல் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. ரைட், ஓகே. ஓகே சார், எடுக்கும்போது இவ்வளோ வேல்யூவான சைட்டுக்கு நீங்கள் இப்போ என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க சார்? இது வந்து ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 22 ஏக்கரா மகா சிட்டிங்க, இது குளோபல் சிட்டிங்கிறது ஒரு 22 ஏக்கராங்க. இதில் வந்துட்டு ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இந்த மாதிரி தான் பிரிச்சிருக்கிறோம். ஃபேஸ் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க, ஃபேஸ் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அந்தளவு பார்க்கலாங்க நம்ம. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளார ஃபேஸ் 1லேயே ஒரு 60 வீடு கட்டி கொடுத்துருக்குறோம், ஒரு 40 குடும்பம் குடி வந்துட்டாங்க. இப்போதைக்கு வந்து ஃபேஸ் 3 நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோங்க. அம்யூனிட்டிஸ்னு உள்ளார எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 இடத்துல கார்டன் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் ஒன்று பண்ணியிருக்கிறோம். இந்தளவு வந்துட்டு ஒரு லைவ்லேயே இருக்குதுங்க, டோஃபோன்னு கிரிக்கெட் லோஃபோன்னு லைவ்லேயே இருக்குதுங்க. அப்புறம் மியாமிக் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்கிறோம். மியாமிக் ஃபாரஸ்ட்னா ஃபாரஸ்ட்ல இருக்கிற மூலிகை மரங்கள்லாம் வச்சு ஒன்று கொடுப்போங்க. ஸோ அது வந்து லாஸ்ட்ல இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன், டென்னிஸ், வாலிபால் இந்த மாதிரி ஒரு அம்யூனிட்டிஸோட கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ரோடெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 அடி ரோடு, 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, 33 அடி ரோடு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே உள்ளார வந்தாச்சுங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3க்குமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்ல இருந்து எல்லாமே அம்யூனிட்டிஸ்னு எல்லாமே கொண்டு வந்தாச்சு. போர் வாட்டர் இல்லாமல் நல்ல தண்ணி கனெக்ஷன் அத்திக்கடை வாட்டரை உள்ளார கொண்டு வந்திருக்காங்க சார். ஓகே, சரிங்க. இது இல்லாமல் கிராண்ட் ஆர்ச் இருக்குது, பக்கத்தில் 24/7 செக்யூரிட்டியும் இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கவனிச்சு ஆகணும், என்ன அப்படின்னா ஃபேஸ் 1 எல்லாமே முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 60 குடும்பம் உள்ள இருக்குது. ஸோ அப்படின்னா இது எந்த அளவுக்கு எவ்வளோ ஸ்பீடாக டெவலப் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். சார் ஓகே சார், அப்படி இருக்கும்போது இந்த ஃபேஸ் 3க்கு இப்போ நீங்கள் என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க? டிடிசிபி பக்கா டிடிசிபி அப்ரூவல் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதங்க ஸோ இது வந்து டிடிசிபி அப்ரூவல் இப்போ வாங்கிட்டாங்க. ஸோ ஓகே சார், வரும்போது பார்த்தோம் ஸோ நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நான் ஒரு பிளாட் வாங்காமல் நான் அதுக்காக உங்ககிட்ட இங்கே ஒரு பிளாட் வாங்கி வீடு கட்டணும். அதாவது வந்துட்டு சார் ரேட்டு வைஸாக பார்க்கலாங்க, ரெண்டாவது ரேட்டு வைஸாக பார்க்கலாம், குவாலிட்டி வைஸாகவும் பார்க்கலாங்க. ஓகே, குவாலிட்டி வைஸ் அப்படின்னா நம்ம ஒரு சிங்கிள் பெட்ரூம் 18 லட்சம் ரூபாய்க்கு கட்டி கொடுக்குறாங்க. 1.5 சென்ட் இடத்துல 450 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா வருங்க சார். நம்ம ஸ்கொயர் ஃபீட் வந்து 1950 ரூபாய் கட்டுறாங்க சார். நீங்கள் வெளியே எங்கே வேணாலும் விசாரிச்சுக்கலாம். சோக் பிட்டு, செப்டிக் டேங்க் எல்லாமே வந்துடும். உள்ளார 2 வீட்டு பட்டி பார்த்துருவாங்க, வீடே பார்க்கலாங்க. வெளியே எலிவேஷன் கொடுத்து பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா வேலைகள் முடிச்சுமே நம்ம பண்ணி கொடுக்குறதுனால தான் ஒரு பிராண்டட்னு சொன்னேன். 36 லட்சம் ரூபாய்க்கு இதான் சாத்தியங்க. சூப்பர், ஓகே. சொதங்க ஸோ நம்பவே முடியல 31 லட்சம் ரூபாய்க்கு இவ்வளவு பிரீமியம் நம்ம பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வாட்டர் பொறுத்தவரை எந்த மாதிரி சார்? வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் வாட்டர் நம்ம ஒரு 3 இடத்துல பண்ணியிருக்கிறாங்க. போர் வாட்டரை ஃபீல்டு ஓரளவுக்கு இருக்குது, அதில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். 24 ஹவர்ஸுமே போர் வாட்டர் வந்துருங்க. போர் வாட்டர்னா காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் இருக்கிற வீட்டுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்துருங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். நல்ல தண்ணி பார்த்தீங்கன்னா அத்திக்கடை வாட்டரே உள்ளே கொண்டு வந்தாச்சுங்க. லைனை இங்கே கொடுத்துருக்குறோம், ஒரு 4000 லிட்டர் கெப்பாசிட்டியில் இப்போதைக்கு வச்சிருக்கிறாங்க. அவுட் ஆக்ஸ் போட்டு விட்டுருக்குறோம், வீட்டுகளுக்கு கூடிய விரைவில் வந்துட்டு லைன் கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு இங்கே வந்து பிடிச்சிக்கணுங்க. ஓகே சார், ஸோ அவ்வளோ வெளிவாரு கூட இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது? என்னமும் இருக்குதுங்க. அதாவது வந்துட்டு ஸ்கூல் காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஸ்கூல் இருக்குதுங்க பக்கத்துலேயே. 1.5 கிலோமீட்டர் இல்லைங்க. நேஷனல் மாடல் ஸ்கூல் இருக்குதுங்க, ஹோலி ரோஸ் ஸ்கூல் இருக்குதுங்க, அதே மாதிரி கே வித்யாலயா, அம்பாள் மெட்ரிக்கல் ஸ்கூல், இந்த மாதிரி ஸ்கூல் நிறைய இருக்குதுங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கேஎம்சிஹெச் இருக்குதுங்க. ஸோ 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஸ்கூல் காலேஜ் அப்படிங்கிறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது சொல்ல முடியாது அந்தளவுக்கு இருக்குதுங்க. 10-12 காலேஜ் ஸ்கூல் எல்லாமே இருக்குது. ஓகே,
டிரான்ஸ்போர்ட் எப்படி சார்? சார் டிரான்ஸ்போர்ட் ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூல் வண்டி உள்ளார வருங்க சார். காலையில 7 மணிக்கு வந்து ஸ்கூல், அதாவது வந்து குங்கவலாளர் ஸ்கூல்ல இருந்து இங்க வர்றாங்க, வந்து ஸ்கூல் குழந்தைங்களை ஏத்திட்டு போறாங்க. கோழி அறிஞ்ச ஸ்கூல்ல இருந்து பாக்க நீங்க காலையில வந்தீங்கன்னா அதெல்லாம் பாக்கலாங்க. காலையில ஈவினிங் வந்து நீங்க வந்து உள்ளார வந்து தான் வண்டி போயிட்டு இருக்கீங்க. பஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காடுவெட்டிப்பாளையம் வர பஸ் இருக்குதுங்க. இருக்குது இல்லையா? சரி, ரைட், ஓகே. அப்ப பாக்கும்போது இங்க பஸ் ஸ்பெஷாலிட்டி இங்க இருக்குது. ஓகேங்களா சார்? ஓகே சார், இங்க ஆக்சுவலி மொத்தம் எத்தனை பிளாட் இருக்குது, இப்ப எவ்வளவு அவைலபிளா இருக்குது, ஒரு பிளாட்க்கு மினிமம் எவ்வளவு செலவு ஆரம்பிக்குது? சரி, இது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 22 ஏக்கர்ல மொத்தம் 500 சைட் வருங்க. 500 சைட் வரும். ஓகே, இதுல ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 டோட்டலா சொல்றேன். இப்ப ஃபேஸ் 3 லே பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1.5 சென்ட்ல இருந்தே பிரிச்சிருக்கோம். சென்ட் 625,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரீ லாட்ஜ் பிரைஸ் தானுங்க. ஃப்ரீ லாட்ஜ் பிரைஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். சோ இது இந்த வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆஃபராவே இருக்கும். அது நான் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறங்க. ஓ, இன்னுமே நீங்க ரெக்வெஸ்ட் பண்றீங்க இல்லையா? கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். அதாங்க, சோ இங்க சென்ட் பாத்தீங்க அப்படினா 6,28,000 ரூபாய் கேக்குது. வந்தீங்க அப்படினா இன்னுமே நமக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க. சோ ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க பிளாட்டும் செல் பண்றீங்க, இந்த மாதிரி வில்லாவும் கட்டி தரீங்க அப்படி சொல்றீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது பேசிக்கா 1 BHK வில்லா கட்டணும் அப்படினா எவ்வளவு ஆகும்? 18 லட்சம் தான் சார். அதாவது வந்து லேண்ட் பிளஸ் கன்சல்டிங் ரெண்டுமே சேர்த்து சொல்றேன். ஆமாங்க, 18 லட்சம் இருந்தா போதுங்க. கிரை செலவோடு சேர்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டோட்டலாகவே முடிச்சிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி எல்லாமே 18 லட்சம் இருந்துச்சு அப்படின்னா லேண்டோட இடத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து பண்ணிடலாம். ஓவரால் மொத்தத்துக்கே பார்த்திங்க அப்படின்னா 18 லட்சம் தான். ஓகே சார், நீங்கள் ஒன்லி வீடு மட்டும் தான் கட்டி தரீங்களா இல்லை பிளாட்டுமே செல் பண்ணுறீங்களா? இல்லை சார், நம்ம வீடாகவும் கொடுக்குறோம், லேண்டு வேணும்னா லேண்டாகவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாங்க, ஸோ நீங்கள் லேண்டு மட்டும் வேணும் அப்படினாலும் லேண்டு கூட நீங்கள் வாங்கிக்கிற முடியும். சரி ஓகே சார், ஸோ எல்லா பேருமே இங்கே இடம் வாங்கி உடனே வீடு கட்டி குடியிருவாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கிடையாது. கண்டிப்பாக இங்கே செம்ம க்ரோத் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது வாங்கி போடுறாங்க, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப செல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். ஏன்னா நம்மள்கிட்ட கஸ்டமர் அந்த மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய கிளைண்ட் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி வாங்கி போடுறவங்களுக்கு ரீசேல் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு எதுவும் நம்ம சார்ஜஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நம்மள்கிட்ட ரீசேல் பண்ணுறவங்க மறுபடியும் எங்கள்டே தான் வாங்குவாங்க. ஸோ எங்கள்ட்ட இப்போ 2 சென்ட் வாங்கியிருக்காங்க. இப்போ 5 லட்சம் 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் அதை 10 லட்சம் ரூபாய்க்கு விற்க போகிறாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு இன்னும் 5 சென்ட் சேர்த்து வாங்க போகிறாங்க, நம்மள்கிட்ட தான் வாங்க போகிறாங்க. அந்த மாதிரி ரீசேல் பண்ணி கொடுக்குறாங்க, அதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர், ஓகே ஓகே. அது பார்க்கும்போது இவங்க நம்மளுக்கு ரீசேலும் சப்போர்ட் பண்ணி தர்றாங்க. ஓகே சார், ஸோ எனக்கு இருந்து எல்லா டவுட்டும் நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி எல்லாமே ஸ்க்ரீனிலையும் கொடுத்துட்டு டிஸ்கஷன் கேட்குது. உங்கள் வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ நினைக்கிறேன் பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்கள் நோட் பண்ணுறாங்க. உங்கள் மீர் டாடா, பை பை, சி யூ.